ஆக்சுவலாக வந்து நான் வீரம்பிரான் மாசு வீதி திரைப்பட இயக்குனர். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சைவநெறி மீட்பு பெறவேன்னு ஒன்று ஆரம்பித்தோம். எங்கள் அப்பா வந்து சிவசேனா மாநில தலைவர், அவர் வந்து கொஞ்சம் கட்சியிலேருந்து ஒதுங்கினால அண்ணன் கேட்டதுனால ஒரு சைவநெறி மீட்பு பெறவேன்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போ மதுரையில் வந்து ஏன் சைவநெறி வளர மாட்டேது அப்படின்னு ஆதினத்தோட ஒரு கடையை வாடகைக்கு கேட்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுது. என்னென்னா ஒரு கடைக்கு வந்து 30 லட்சம் வாங்குற அப்படி, அதாவது நான் வந்து 30 லட்சம்ன்றது ஒரு சின்ன கடை, மெயின் கடைக்கு வந்து பல கோடி ரூபா, அதுக்கும் ரெக்கார்ட் பண்ண ஆதாரம் எல்லாமே இருக்குது. உள்ளக்க இருக்க கடைக்கு மட்டும்தான் 30 லட்சம் ரூபா, அதோட பில்லு வந்து உள்ளக்க இருக்க கடைக்கு 3000 ரூபா, 3 மாதத்தோட பில்லு 12000 ரூபா, வெளியில் இருக்க கடைக்கு 5000 ரூபா, 3 மாதத்தோட பில்லு 15000 ரூபா, இவ்வளோ தான் அவர் கொடுக்குறது. மித்த காசு எதுவுமே கணக்கில் வராது. அது போக அந்த கடையை வந்து நீங்கள் வந்து எடுத்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தனியாக 2 லட்சம் ரூபா தரணும். அதோட ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது, பேசின ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. நாங்கள் ஆதினத்தில் போய் அவங்கள்ட்ட மேனேஜர்கிட்ட பேசுனது, இது வாட்ச்மேன்கிட்ட பேசுனது எல்லாமே இருக்குது. அன்றைக்கி 6ஆம் தேதி தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். 6ஆம் தேதி அத்தனை நாள் மதுரை ஆதினம் இங்கே வரல. அப்போ 6ஆம் தேதி நைட்டு வந்துட்டார் இந்த டீலிங் பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 20 லட்சம் ரூபா நீங்கள் 30 பேசுனீங்கன்னா எனக்கு எல்லாமே கொடுக்கணும், கடைக்காரன் நான் காலி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்றாரு. கடைக்காரன் கடைசியில் என்ன சொல்லலாம், நான் கடையே கொடுக்கல அப்படின்றான். ஏன்னா எல்லா காசையும் மொத்தமாக அமுக்கு நினைக்கிறாரு. எந்த ஒரு சைவ நெறியும் அவர் வளர்க்குற மாதிரியே தெரியவே கிடையாது. அதனால் எல்லா இந்து அமைப்பும் சேர்ந்து இதுக்கு ஒன்றா பாடுபடணும், அவரை ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்போ வழக்கு கொடுத்தோம், காவல்துறையினால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊழல்களை குறிப்பிட்டு வழக்கு கொடுத்துருக்கோம், காவல்துறையினால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, நாங்களும் வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுட்டு சும்மா தான் இருக்கோம், நாங்கள் உள்ளே பண்ண வெளியில் போகணும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேது. அதுக்கப்புறம் வந்து இந்து அமைப்பு போராடுறாங்க, ஒரு அமௌண்ட் கையில் வந்தோன்னா பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு இந்து அமைப்பு இதை வந்து பரதராக கொண்டு போய் இதை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இந்து அமைப்பும் கிடையாது. கோர்ட்டில் மட்டும்தான் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதனால் அவரும் காவல்துறையும் இதுக்கு ஒரு முடிவு இதுக்கு பண்ணிடுங்க, நீங்கள் பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க, எல்லாத்துக்கும் மாதிரியா அவருங்க காசு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு நீங்கள் விட்டுட்டு போயிடாதீங்கன்னு அவங்களோட இதுவும் அதுதான் சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க, ஆனால் அது பிரகாரம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சும்மா உங்களுக்காண்டி நான் வாங்கிக்கிறேன், சட்டத்துக்காண்டி நான் வாங்க முடியாதுன்ட்டார் ஒரே வார்த்தையில். சரிம்மா, நன்றி நன்றிம்மா.